தெரியுதுங்களா? ஓகே, வாஸ்து தோஸ்து என்னாச்சு? வாஸ்து தோஸ்து கூடான எந்திரங்கள் நிறையா இருக்குது, அந்த எந்திரங்களை பயன்படுத்தலாம். சப்போஸ் பயன்படுத்த முடியலை அப்படிங்கிற பட்சத்துக்கு காப்பர் கம்பி, போன வெட்டிலே பேசினா ஏற்கனவே போட்டு காமிச்சோம் மாதிரி. இப்போ உதாரணத்துக்கு இது வீடுன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? வாசப்படி இது ஜன்னல். ஓகேங்களா? சும்மா வருதுக்காக இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு வாசப்படி இருக்கும். ஓகேங்களா? இதான படி. இந்த படி இதை நிலவுனா, இந்த நிலவில் இந்த உள்பக்கம், இந்த இடத்துல இந்த நிலவுக்கு ஒரு ஒரு இன்ச்சு வெளியில் இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த இடத்துல காப்பர் கம்பி வைக்கணும். காப்பர் கம்பி உள்பக்கம், அது வெளியே தெரிகிற மாதிரி வச்சா ரொம்ப நல்லது. ஏர்த்து கம்பி இருக்கு இல்லையா, அதுலேயே கனமான கம்பி வாங்கி வச்சுக்கலாம். இது இடதோசை எப்படிப்பட்ட தோசத்தையும் சரி பண்ணும். ஓகேங்களா? உள்பக்கம். ஆமாம். அதுக்கடுத்து அப்படி இல்லை அப்படிங்கும்போது இந்த நாலு மூலையில் உள்ள பிரமேடு வைக்கலாம். காப்பரில் செம்பில் பிரமேடு இந்த நாலு மூலையில் வைக்கலாம். ஆமாம் ஆமாம் ஆமாம். தரையில் இந்த நாலு கார்னரில் வைக்கலாம். அப்படி தரையில் டைல்ஸ் எங்களால் பதிக்க முடியாதுன்னு சொல்கிறவங்க வீட்டோட நாலு மூளை கார்னரில் வைக்கலாம். சரிங்களா? அப்படி வைக்கும்போது பிரமிடு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மைய புள்ளி இருக்கு இல்லையா, இதுதான் சென்டராக இருக்கணும். மேலே மேல் நோக்கி இருக்கணும். சரிங்களா? கீழே வந்து அந்த ஓப்பன் தான் இருக்கணும். அந்த மாதிரி வைக்கணும். அதுக்கடுத்து சப்போஸ் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி நாலு பிரமிடு பதிச்சு, நாலு பிரமிடு மேலே இந்த கார்னர் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட்டு சென்டர் பாயிண்ட்டு, இந்த நாலு சென்டர் பாயிண்ட்லேயும் அந்த காப்பர் கம்பி படுற மாதிரி ஃபுல்லாக இடத்துல, அந்த கார்னர்லேருந்து அங்கே, அந்த கார்னர்லேருந்து அங்கே, அங்கேருந்து இங்கே, இங்கேருந்து இங்கே, இப்படியும் பதைக்கலாம் ரூமுக்குள்ளே. இது இந்த கம்பி மட்டும் பிரமேடு வச்சு, பிரமேடு வச்சு பிரமேடுக்கு மேலே கம்பி. இது இந்த வீட்டுக்குள்ளே பூமி கடையில் வச்சு மேலே கம்பி மட்டும் லேசாக தெரிகிற மாதிரி, லைட்டாக ஒரு பாயிண்ட் தெரிகிற மாதிரி. இப்போ இந்த கோடு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல தெரிஞ்சால் போதும், இந்த அளவுக்கு இந்த கேப் தெரிஞ்சால் போதும். அப்படி வச்சிட்டிங்கன்னா இந்த பில்டிங்கில் யார் செய்வனே செய்ய முடியாது. சரிங்களா? இது ஒரு நல்ல ஒரு ஒரு எம்எம் சென்டர் பாயிண்ட் தெரிய வேண்டியதில்லை. பாயிண்ட்டுக்கு மேலே அந்த கம்பி வைக்கிறீங்களா, அந்த கம்பி ஒரு எம்எம் தெரிஞ்சால் போதும். சரிங்களா? ஓகே. அதுக்கடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடதாசத்துக்கு நெல் பொறி அவல் பொறி இருக்கு இல்லையா, கடல் மணல் எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டில் ஏதேனும் ஒரு மூளை, அந்த மூளையில் உதாரணத்துக்கு ஈசானிய மூளை, அந்த ஈசானிய மூளையை வந்து தோண்டிட்டு, சரிங்களா, கொஞ்சம் தோண்டி மண் எடுத்துகிட்டு அதில் கடல் மண் மணல் கொஞ்சம் போட்டு. ஆமாம் ஆமாம். ரொம்ப இருக்கும், கொஞ்சம் நீட்டிக்கணும். ஆ, போதும் போதும். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கடல் மணல் எடுத்து வந்து போட்டு நாட்டு சக்கரையும் நெல் பொறி இருக்கு இல்லையா, நெல் பொறியும் போட்டு இந்த இடத்துல உள்ள நாட்டு சக்கரையும் நெல் பொறி அவல் பொறி இருக்குல்ல, அந்த அவல் பொறியை வாங்கி போட்டு இந்த இடத்துல உள்ள தோசங்கள் எல்லாம் நீங்கணும்னு சொல்லி எலுமிச்சம்பழம் ஏழு போட்டு அறுக்காமல் முழு எலுமிச்சம்பழம். ஆமாம், அந்த குழிக்குள்ளே ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டிலே ஈசான மூலையை தோன்றுறீங்க, மண்ணை வெளியே எடுத்துறீங்க, அந்த மண்ணை கொண்டு போய் கடலில் கரைச்சிடுறீங்க.
கரைச்சிட்டு கடல்லேருந்து கொஞ்சம் மண் எடுத்துகிட்டு வரீங்க. அந்த மண் கடல் தண்ணி கொஞ்சம் எடுத்துகிட்டு வரீங்க. அந்த மண்ணை போடுறதுக்கு முன்னாடி கடல் தண்ணி ஊற்றிட்டு மண்ணை போட்டுட்டு அதுக்கடுத்து கொஞ்சம் கல் உப்பு போட்டு நெல் பொறி அவல் பொறி இருக்கு இல்லைங்களா, அந்த பொறி போட்டு நாட்டு சக்கரை போட்டு இந்த இடத்த உள்ள தீய சக்திகள் நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே போகணும்னு சொல்லி ஏழு எலுமிச்சம்பழம் முழு எலுமிச்சம்பழத்தை உள்ளே போட்டு அதுக்கடுத்து கொஞ்சம் குங்குமம் போட்டு அதுக்கடுத்து மேலே ஒரு தேங்காய் வச்சு மேலே மஞ்சள் போட்டு அதை மூடிடுறீங்க. மூடிட்டிங்கன்னா போதும் ஒரு ஆமாம் தீபாராதனை காமிச்சிட்டிங்கன்னா அந்த இடத்துல உள்ள தோசங்கள் எல்லாமே 100 அடிக்கு தோசை இருக்காது, நல்லாயிருக்கும். ஆமாம் இது நல்ல ரிசல்ட்டு. ஆமாம் இது செலவில்லாது. ஆமாம் ஆமாம் அதுக்கு முன்னாடி வேப்ப எண்ணெயை கொஞ்சம் உள்ளே ஊற்றணும், கல் உப்பும் போடணும், வேப்ப எண்ணெய் சக்கரை அவல் பொறி ஏழு எலுமிச்சம்பழம் கல் உப்பு வேப்ப எண்ணெய் 100 மில்லி மூடிடலாம். மூடிட்டு மேலே ஒரு தீபம் போட்டு சாமி கும்பிட்டா போதும், அது ஒரு நாள் மட்டும் கும்பிட்டா போதும், அதுக்கப்புறம் கும்பிடாது. ஆமாம் நரம்பலாம் வேப்ப எண்ணெய் ஊற்றினா நெகட்டிவ் எனர்ஜி வராது. ஏழு எலுமிச்சம்பழம் ஒரு இடத்துல புதச்சிட்டிங்கன்னா அங்கே நெகட்டிவ் எனர்ஜி வராது. அவல் பொறி கூட அங்கே நல்ல தீய உள்ள ஆத்மாக்கள் இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதை சாப்பிட்றோம் சரிங்களா. அதுக்கடுத்து வந்து சக்கரை போடுறது அந்த இடத்த புண்ணியம் சுத்தப்படுத்துறது சரிங்களா. வேற என்ன கடல் தண்ணி போட்டாலும் சுத்தப்படுத்துறது தான். கடல் மணல் போடுறது தோசை மண் இருக்கிற இடத்துல பூஜை பண்ணால் பழிக்காது, அதனால் கொஞ்சம் கடல் மண் ஒரு கைப்பிடி போட்டு அது மேலே பூஜை பண்ணும்போது அது பழிக்கும், இவ்வளோதான் ரூல். மஞ்சள் போடுறது அதுக்கடுத்து இனிமேல் எங்களுக்கு மங்களகரமான வீடு இருக்கணுங்கிறதுக்காக மஞ்சள் போட்டு மூடிடுறோம், அவ்வளோதான். ஊதுபத்தி சாம்பாணி காமிங்க, தீபம் போடுங்கன்ட்டு தீபம் போட்டால் ஊதுபத்தி சாம்பாணி பொறுத்துவீங்கள கற்பூரம் எல்லாமே. ஆமாம் நல்லெண்ணெய் தீபம் இதை காமிச்சிங்க போதும். வேப்பெண்ணெய் மட்டும்தான் ஊற்றணும், க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணி மேலே டைல்ஸ் வைக்கிறது மற்ற எல்லாமே நீங்கள் அதுக்கு உங்களுக்கு இண்டிவிஜுவலாக எவ்வளோ பண்ணுமோ அது பண்ணிக்கங்க. இடதோஷம் வாஸ்து தோஷம் இதெல்லாம் நிவர்த்தி ஆயிரும். இதெல்லாம் வியாழக்கிழமை செய்யுங்க இல்லை செவ்வாய்க்கிழமை செய்யுங்க. வியாழன் செவ்வாய் ரெண்டு நாள் நல்ல நாள் தான். பகலில் உங்களுக்கு எப்போ நேரம் இருக்கோ செய்யுங்க. 6 மணிக்குன்னா நான் போயிட்டு வந்து செய்ய முடியாதுன்னு சொல்லுவாங்க நிறைய பேர், அதனால் அதுக்கு டைம் சொல்கிறதில்ல. காலையில் பண்ணுறது ரொம்ப சிறப்பு, காலையில் பண்ண முடியாதவங்க சாயந்தரம் கூட செய்யுங்க. ஏன்னா இது கொஞ்சம் ரிஸ்க்கான வேலை, எப்படின்னா ஒரு நாளில் செய்ய முடியாது. மொதல் நாள் போய் கடல் தண்ணி எடுத்து வந்து வச்சு அடுத்த நாள் தான் செய்யணும். வீட்டில் குடியிருவாங்க எல்லாம் பசங்க குழந்தைங்கலாம் போவாங்க அப்படிம்பாங்க, அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு மூடி வச்சு மூடி வச்சிடலாம். மொதல் நாளில் போய் கரைச்சிட்டு வந்துட்டு அடுத்த நாள் கூட செய்யலாம். செவ்வாய்க்கிழமை கரைச்சிட்டு வந்துட்டு வியாழக்கிழமை கூட செய்யலாம், அது ரொம்ப சிறப்பு. உங்கள் தோது எப்படி அப்படி பார்த்துக்குங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்காங்கன்னா நீங்கள் சாதாரணமாக வேப்பனையில் செங்கல் வச்சு தீபம் தான் போடணும். செங்கல் வச்சு தீபம் போடுங்க, வேப்பனை தீபம் நெகட்டிவ் எனர்ஜி சரியாயிரும். அதே மாதிரி பேய் மிரட்டை இலை இருக்கு இல்லையா, பேய் மிரட்டை அந்த இலையில வீட்டில் தீபம் போடுங்க. பேய் மிரட்டை பேய் விசாசி பில்லி சூன்யம் பாதிப்புலாம் நீங்கும், அதில் தீபம் வேப்பனை அதே வேப்பனை இது பேய் மிரட்டை திரியே விற்கும் நாட்டு மந்த கடையில் 10 ரூபா தான். இப்போ பேர் இலையில இல்லை நெகட்டிவ் எனர்ஜியை மாற்றுறது செங்கல்ல வச்சு தீபம் ஏற்றுங்க, சும்மா அகல் விளக்கில் கூட ஏற்றுங்க நல்லாயிருக்கும். ஏற்றலாம் நாட்டு மந்த கடையில் நல்லெண்ணெய் தீபம் எப்பயுமே போடுற மாதிரி போடலாம். ஈசானியத்தில் எங்கே வேணாலும் ஏற்றலாம், 4 மூலையிலுமே ஏற்றலாம். நெகட்டிவ் எனர்ஜி உள்ள எல்லா இடத்துலையும் ஏற்றலாம். எந்த இடத்துல படுத்தால் உங்களுக்கு தூக்கம் வரலையோ அந்த இடத்துல ஏற்றுங்க, தூக்கம் நல்லா வரும். 4 முறையிலையுமே பண்ணலாம். பேய் மிரட்டி இது ரொம்ப ஈஸியாக கிடைக்கும், 5 ரூபா தாங்க நாட்டு மருந்துகளில். அது தெரியாவே பாக்கெட் போட்டு விற்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்லாம் கிடைக்காது, இப்போ எல்லாம் நாட்டு மருந்து கிடையாது. ரோட்டோரங்களும் நிறையா சரி சும்மா இருக்கு. சரி அதிக மதிப்பெண் எடுக்க, அதிக தான் நீங்கள் தானே கேட்டீங்க, குழந்தைகள் அதிக மதிப்பெண் எடுக்கணும் அப்படின்னு. அதிக மதிப்பெண் எடுக்கணும்னா என்ன சார் பண்ணணும், நல்லா படிக்கணும் சார். இதை சொல்கிறதுக்காக சார் நான் அவங்க வந்தேன். ஏன் சார்
ஏதாவது எல்லாம் படிக்கிறாங்க, படிச்சாலும் அது வந்து அவங்களுக்கு அது வந்து சக்சஸ் ஆக மாட்டேங்குது. ஒரு லட்சம் ஒன்று இருக்கு இல்லைங்களா, அது கிடைக்கிறது இல்லைல்ல, எல்லா குழந்தைகளுக்குமே அது கிடைக்கிறது. மெமரி கார்டில்